ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, தமிழ் வழி கல்வி சான்றுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சவங்க, அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சிருந்தாலும் இல்லை இசேவை மையத்தில் விண்ணப்பிச்சிருந்தாலும் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசர்ல டிஎன்இ சேவை செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணணுதா இல்லை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து சர்வீஸ் நேம் அப்படின்ட்டுருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இது தான் இருக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, வேறு எதாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்ளிகேஷன் நம்பர், இதில் தான் நம்ம அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணோம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் போடுற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், வரும். அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இ சேவையில் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த நம்பரை நோட் பண்ணி வாங்கிவிங்க. அப்போ தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நம்மளாவே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்க சென்ட் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கீழே வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர் இருக்குது பாருங்க, அதாவது மொபைல் நம்பர், கன்சூமர் மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் வரும். அதுக்கப்புறம் கன்சூமர் நேம், உங்களுடைய நேம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்கா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து தெரியும். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா அப்படியே கீழே பாருங்கள் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அதில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தவங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் தமிழ் வழி கல்வி சான்றுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை அவங்களாவே ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.